இன்றைக்கு தமிழ்நாட்டையே வாக்காளர்களை எல்லாம் வெகுவாக, மிக மிக வெகுவாக கவர்ந்த இந்த திட்டம் எல்லா வாக்காளர்களையும், குறிப்பாக இளைஞர்களை வெகுவாக எம்ஜிஆராக இன்று நம்முடைய அண்ணாமலை திகழ்கிறார் என்பது இந்த நிதர்சனம். அதுதான் உண்மை. மிக சிறப்பான ஆட்சி, ஒண்டர்ஃபுல் ஆட்சி. நான் வந்து கட்சிக்காரனாக சொல்லல, நான் மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிறேன், 3 மாதம் தான் ஆச்சு. அதனால்தான் இந்த ஒண்டர்ஃபுல் ஆட்சி 500 ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்து, சுமூகமாக தீர்த்து, நீதிமன்ற தீர்ப்பிலே பெற்று, மிக சுமூகமாக தேர்தல் வாக்குறுதியை சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றிய மாபெரும் மனித கடவுள் நரேந்திர மோடிஜி என்று சொன்னால் அது மிகையாகாது. நிச்சயமாக நாங்கள் பாஜகவுடைய ஆட்சி 2026 உறுதியாக நம்புகிறோம், அறுதியிட்டு சொல்கிறோம். நிச்சயமாக பாஜக ஆட்சி மலரும், மலரும், தாமரை மலர்ந்தே தீரும். முதலாக குடும்ப ஆட்சி மாறும், வாரிசு முறையிலே வந்து பதவிகள் தடுக்கப்படும், ஊழல் நிச்சயமாக ஒழிக்கப்படும் என்று நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் அனைத்து நடுநிலை வாக்காளர்கள் உட்பட அனைவருமே அண்ணாமலைஜி அவர்கள் மனதார வரவேற்றிருக்கின்றார்கள். இதிலே வந்திருக்கின்ற கூட்டத்திலே பெரும்பகுதி, கிட்டத்தட்ட 2/3 அவர்களாக அண்ணாமலைஜிக்காக வந்த கூட்டம் என்பதிலே நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன். ஈர்ப்பு சக்தியுடைய அண்ணாமலை, அவர் நல்லாட்சி கொடுப்பார் என்ற பெருத்த நம்பிக்கையிலே இந்த கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். கூட்டம் கூட்டமாக நாங்களை எங்களுடைய அலுவலகத்தை நோக்கி தினமும் படிவங்களை பெற்று செல்கிறார்கள். கிராமப்புறத்திலே செல்கின்ற போது வணிகர்கள், விவசாயிகள் அனைவருமே எங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு யூரியா மூட்டையினுடைய ஆக்சுவல் காஸ்ட் 2900 சம்திங், ஆனா எங்களுக்கு கொடுக்கறது 270 ரூபாய் கொடுக்கறாங்க. 2600 ரூபாய் மானியமாக கொடுக்கின்ற, உரமானியமாக யூரியாவுக்காக கொடுத்து வருகின்ற மாபெரும் மனித கடவுள் நரேந்திர மோடிஜி, இது விவசாயிகளுக்கெல்லாம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. தவிர ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மோடிஜி அவர்களால் பலனடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். இன்று எடுத்துக்கொண்டால் இந்த 6000 ரூபாய் வாங்குகிறவர்கள் அனைத்துமே பிஜேபி வாக்காளர்களாக உள்ளார்கள். சைலண்டாக ஓசைப்படாமல் மௌனம் காத்து வருகின்றார்கள். இப்போது தமிழ்நாட்டிலே ஒரு மௌன புரட்சி நடந்து வருகின்றது. இதை தேர்தலிலே பிரதிபலிக்கப் போகிறது, நிச்சயமாக இதை காணலாம். மக்கள் எல்லாம் மாற்றம் வேணுங்கிற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியா இதை நாங்க பாக்குறோம். நாங்களாமும் ஒரு பொதுமக்கள் மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஒன்று தானே, மாறாத ஒண்ணு. இன்னைக்கு நான் எதிர்த்து அப்படி கடையில போய் 50 ரூபாய்க்கு சாமானை வாங்கிட்டு என்னோட ஜிபே வச்சு பே பண்ணேன். அது ஒரு மாற்றம் இல்லையா? அதுதான் ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிஜிட்டல்ல பெரிய மாற்றம். அது பெண்களுக்கு என்னன்னா, இப்ப எல்லா பெண்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட் இருக்கு, அதுவே ஒரு பெரிய விஷயம். எல்லா என்னென்ன வந்து டெல்லியில நடக்குதோ அது உடனடியாக கிராமப்புற அளவுக்கு வருது. அந்த துரிதமா வர்றதுதான் பார்த்த ஒரு பெரிய மாற்றம். அதுதான் நான் சொன்னதுதான், மாற்றம் ஒன்றுதான் மாறாத ஒண்ணு. வந்தா ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு புது எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால ஒரு தமிழ்நாட்டுக்கும் ஒரு புதிய ஒரு பாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நிறைய நாட்டோட நடப்புல பங்கேற்கிறது அதிகமாகும். இப்ப வந்து நமக்கு என்னன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க, அவங்க வந்து இன்னும் வந்து நாட்டோடைய வளர்ச்சியில பங்கேற்பாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப நல்லது, நாட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். ஒரு தூய்மையை தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த தூய்மை இங்க இதுவரைக்கும் இருக்குது, இனியும் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம கிட்ட. இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமா மட்டும்தான் இன்னைக்கு அவங்க வந்து நல்லா இருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அண்ணாமலைஜி உத்தரமேரூர் தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா, என் மக்கள் எண்மன் யாத்திரைக்கு இங்க வந்திருக்காங்க, வரப்போறாரு. அதை வரவேற்கிறதுக்காக பொதுமக்களோடு பொதுமக்களாக நாங்களும் வந்து இங்க வந்து எண்மன் என் மக்கள் யாத்திரை வந்து இங்க கலந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 2007-08 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட்சி காலம் ஊழல் தான் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா அரிசி வழங்கிட்டு இருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து இலவச கேஸ் திட்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. பெண்களுக்கு வந்து அடுப்புத கூடாது, அவங்களுக்கு கேன்சர் வரும் அப்படின்ற காரணத்தால அவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இலவச கேஸ் இணைப்பு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால ஏழை எளிய மக்கள் இன்னும்
பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் இல்ல, கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் மட்டும் அவங்கள அண்ணாமலைஜி வந்து ரொம்ப எதிர்பார்த்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் மத்தியில வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்காரு. இந்த திமுக ஆட்சி ஒளிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழகத்துக்கு வந்து கட்டாயம் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ணாமலை அண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, நான் ஆட்சிக்கு வந்த முதல்வரா ஆட்சியை பிடிச்சேன், ஆட்சி கட்டில அமர்ந்தனா, இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி திட்டம் வந்து முறையா வந்து நான் எடுத்துட்டு வருவேன், அது மட்டுமல்ல சுகாதாரம் வந்து இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்லா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுவே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இன்னைக்கு மகளிர் வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வந்து மகளிர் எல்லாருக்குமே வந்து இலவசமா போய் சேர்ந்துட்டு இருக்குது. அது மட்டுமல்ல அண்ணாமலை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு வந்து ரொம்ப வந்து பெருசா செஞ்சிட்டு இருக்காரு. அதனால வந்து மகளிர் வந்து நிறைய இணைஞ்சிட்டு இருக்காங்க கட்சியில அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இது அவசியம் தேவை மக்களுக்கு. ஊழல் பத்தி எல்லாம் இங்க சொல்றாங்க. அந்தந்த இடத்துல இருக்க பிரச்சனைகளை வந்து கேட்டு கேக்குறது, அதுக்கான தீர்வு கொண்டு வரதுக்காக அண்ணா வராங்க. இது கண்டிப்பா தேவை. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து அவரும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. அவர் வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அவங்க வந்து எங்க என்னோட ஆசைலாம் அவர் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறது. ஊழல்கள் இருக்காது, ஊழல் இல்லாத தமிழ்நாடா இருக்கும் இது. அந்த மாதிரி இளைஞர்கள் படித்தவர்கள் தான் வரணும். எத்தனை நாளைக்கு வந்து நடிகர்களும் ஏமாத்துக்காரங்களும் வருவாங்க? ஒரு படித்த இளைஞர்கள் வரணும். இளைஞர் மக்களும் அதான் விரும்புறாங்க. மது விளக்கம் ஒழிக்கணும், பாதுகாப்பு, மக்கள் வந்து விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. கடந்த கால 40 ஆண்டு கால திமுக ஆட்சியில வந்து ஊழல் எல்லாம் பாத்துட்டு ஒண்ணுமே சரியாகல. மாத்தி மாத்தி திராவிட ஆட்சி வந்து மாத்தி மாத்தி நடந்து ஊழல்கள் தான் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு எதுவும் முன்னேற்றம் அந்த மாதிரி இல்ல. டாஸ்மாக் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால்தான் எல்லாருமே வராங்க. இன்னொன்னு பாதுகாப்பு, பெண்களுக்கு இங்க வந்து ரொம்ப பெரிய பாதுகாப்பு. தானாவே வராங்க பெண்கள் வந்து, தானாவே வரும் நாங்கெல்லாம். இது வந்து கட்சியே இல்லாத குடும்பத்துல, அரசியலே இல்லாத குடும்பத்துல இருந்து எல்லாம் பெண்கள் நாங்க வரோம். நாங்க பாத யாத்திரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே விமர்சனங்கள் தான் வந்தது. ஆனா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மாத காலங்களாக எங்களுடைய மாநில தலைவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பட்டி தொட்டி எல்லாம் தமிழகம் முழுக்க இன்னைக்கு பிஜேபினா என்ன, பிஜேபி கொடி வந்து எல்லா இடத்துலயும் பறக்கிற மாதிரி பண்ணிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு புரட்சி, ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் உருவாக்கிறதுதான் சொல்ல, ஒரு ஷார்ட் பீரியட்ல மக்கள் மத்தியில கட்சியை போய் சேர்த்திருக்காரு. அதாவது ஒரு கிராமத்துல கூட இன்னைக்கு பிஜேபினா யாருன்னு தெரியுது, பிரதமர் மோடி யாருன்னு தெரியுது, எல்லாருமே வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க. சோ இந்த யாத்திரை வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து கட்சியை எடுத்துட்டு போறதுக்கு எங்க தலைவர் வந்து ஒரு சங்கல்பமா ஒரு யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரதமருடைய ஆட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே சொல்லுது அவர் உலக தலைவரா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்க எல்லாம் அவரை வந்து கூப்பிடுறாங்க. மத்த பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவரை கூப்பிட்டு எங்க கண்ட்ரிக்கு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்தியாவோட தரத்தை உயர்த்திருக்காரு. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம 15th place இருந்த நம்ம இன்னைக்கு 5th place வந்திருக்கோம். அடுத்த கட்டம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 3rd place வரணும்னு சொல்லிருக்காரு. அதுக்காக அடுத்து அவர் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வரப்போறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா 3rd place எக்கனாமிக்கலா இந்தியா வந்து 3rd rankல கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்ல டிஜிட்டல் இந்தியா, பிரதமருடைய மத்திய அரசு திட்டங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உஜ்வாலா ஸ்கீம்ஸ், கேஸ் ஃப்ரீயா கொடுக்கறதுல இருந்து கழிப்பறைகள் கட்டித்தரதுல இருந்து இந்த மாதிரி கிராமப்புற பெண்களுக்காக எண்ணற்ற சலுகைகளை சேர்ந்து இந்தியாவை ஒரு தரத்தையே உயர்த்திருக்காங்க. அண்ணாவை வந்து நாங்க எப்படி பாக்குறோம்னா தமிழகத்தின் ஒரு மாற்றமா பாக்குறோம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு தலைவருக்கு இருக்க எல்லா பண்பும் அண்ணா கிட்ட இருக்கு. ஒரு மக்கள் தலைவரா, மக்கள் எல்லாரும் விரும்பக்கூடியவர்களா, இவர் வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்பிக்கை அவரு அண்ணாமலை அண்ணாமலை நம்பிக்கை உருவாயிடுச்சு மக்கள் கிட்ட. இது வந்து தானா உருவானது. இது ஏதோ நம்ம வந்து கேம்பெயின் பண்ணலாம் கூட வரல. அவரை பார்த்தா அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதோ செய்வாரு, மத்தவங்க செய்யறத காட்டிலும் ஹி வில் டூ சம்திங் ஃபார் அஸ்ன்ற மாதிரி அவர் நம்பிக்கை உருவாயிருக்கு. சோ அந்த நம்பிக்கை வந்து கண்டிப்பா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அவருடைய மனசு தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றது இல்ல. 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தை பாக்குறது இல்ல, அவர் உடம்ப கூட பாக்குறது இல்ல, மக்களுக்காக மட்டும் ஃபுல்லா வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட நாங்க தோல் கொடுக்க நாங்க எல்லாமே களத்துல தயாரா இருக்கும். முதல் பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்மளுடைய நம்ம டாஸ்மாக் அதை ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அதிகமா அதை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மக்கள் எல்லாமே காசு எடுத்துட்டு போய் நாங்க தான் கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஜுகேஷன், கல்வியை வந்து இன்னும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போற மாதிரி அதுல கல்வியில வந்து மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு பண்ணுவாங்க அண்ணா. அது பெண்களுக்கு நிறைய பண்ணுவாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு அவர் அவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு. பெண்களின் பாதுகாவலரா நாங்க எங்க தலைவரை நினைக்கிறோம். சனாதானம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு. இங்க எது
இது வேற அது வேறன்னு இல்ல, எல்லாமே ஒண்ணுன்றத உணர்த்தது தான் சனாதனம். அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அமைச்சர்கள் வீட்லயும் போய் பாருங்க, எல்லாமே அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ திமுக பத்தி நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அவங்க எதை சொல்றாங்களோ அதை செய்யறது இல்ல, அவங்க வந்து ஆப்போசிட்டா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ வி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தேம். அண்ணாவுடைய துடிப்பு, ஆற்றல், உண்மை, நேர்மை, அவருடைய எப்படி சொல்றது, அவர் வந்தா வந்து எல்லாருக்குமே ஒரு மக்களுக்காக வராரு அவரு. சோ அதை எல்லாரும் நாங்க விரும்புறோம்.